நம்ம அஞ்சாவது அங்கம் வரைக்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஆறாவது அங்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து அஞ்சாவது அங்கத்தில் மலையகேதுவானவன் அந்த எல்லா ராஜாக்களையும் கொன்னுடு அப்படின்னு அந்த அஞ்சு பேருக்கு இந்தந்த மாதிரி தண்டனையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு தன் சைடை தானே வந்து ரொம்ப வீக் பண்ணிட்டான். அண்டு கம்ப்ளீட்டாக ஹீ இஸ் அகெயின்ஸ்டு ராட்சசா இப்போது. ஸோ ராட்சசனும் அவனோட பக்கம் இல்லை. ஸோ இனிமேல் வந்து ஜெயம் யாருக்கு அப்படின்னா சாணக்கியனுக்கு தான். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வந்து சாணக்கியனுக்கு போய் சேர்ந்தாச்சு. இந்த மாதிரி அந்த பஞ்சராஜானக மலையகேதுவால் இந்த மாதிரி இது பண்ணப்பட்டா, ப்ளஸ் அவனுக்கு வந்து ராட்சசனும் அவனை விட்டு போயாச்சு, அதாவது மலையகேத்து அவனையும் வெளில அமுச்சுட்டாங்கிற ஒரு விஷயம் வந்து சாணக்கியனை போய் அடைஞ்சாச்சு அந்த நியூஸு. சரியா, படிங்க இப்போ ஷஷ்டம் அங்க படி காமாட்சி. அலங்கிருத்தக சித்தார்த்தக ரொம்ப சந்தோஷத்தோட வரான். சித்தார்த்தக ஜயதி ஜலத நீரஹ கேசவ கேசிகாதி ஜயதி ச ஜனதிருஷ்டி சந்திரமாஹ சந்திரகுப்தஹ ஜயதி ஜயன காரியம் யாவத் கிருத்வா ச சர்வம் பிரதிஹத பரபக்ஷா ஆரிய சாணக்கியன். ஸோ வந்து என்ன, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஜெயகோஷம் போடுறான். என்ன அப்படின்னா, ஜலத நீலக கேசவா கேசிகாதி ஜெயதி. ஜலத நீலக அதாவது ஜலம் கொடுக்குற அந்த மேகம், அந்த மேகவது ஷியாமக அந்த கேசவனானவன் வேற எப்படி அப்படின்னா, கேசிகாதி கேஷிங்கிற ஒரு ராட்சசனை கொள்கிற கொன்ன அந்த கேசவா ஜெயதி. ஜயதி ச ஜனதிருஷ்டி சந்திரமாக சந்திரகுப்தக ஜனதிருஷ்டி சந்திரமாக ஜனங்களினுடைய திருஷ்டிக்கு ஜனங்களினுடைய பார்வைக்கு ஒரு ஆகலாதகாரமாக இருக்கிற அந்த சந்திரனை போல, அந்த சந்திரனுக்கு வந்து எப்படி வந்து சகல ஜன நயன ஆகலாதக அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து அவனுக்கு இருக்கோ அதை மாதிரி இருக்கிற சந்திரகுப்தக அவனும் ஜெயதி. அதுக்கப்புறம் ஜயனகாரியம், ஜயனகாரியம் அப்படிங்கிறது ஜெய விஜய சம்பந்த காரியா, அந்த சம்பந்த அது யாவத் கிருத்வா ச சர்வம் பிரதிஹத பரபக்ஷாக ஆரிய சாணக்கிய நீதி. பிரதிஹத பரபக்ஷா சாணக்கிய நீதி ஜெயதி. பிரதிஹத பரபக்ஷா, பரபக்ஷானா எதிரி. ந பிரதிஹத அவா வந்து அழிக்கப்பட்ட பரபக்ஷாக யா எதால், சாணக்கிய நீதியினால். சரியா, ஸோ சாணக்கிய நீதி ஆரிய சாணக்கிய நீதி ஜெயதி, ஆரிய சாணக்கியனுடைய நீதியும் வெற்றி உண்டாகட்டும் அதுக்கும். பிரதிஹத பரபக்ஷா நீதி, அது எப்படிப்பட்ட ஒரு நீதி அப்படின்னா, எதிரிகளினுடைய அந்த எதிரிகளை அழித்த அந்த சாணக்கிய நீதிங்கிறது ஜெயதி. சரியா, பிரதிஹதஹ அப்படின்னாலே விநாசிதஹ, பரபக்ஷஹ யயா, அது வந்து நீதிக்கு போகிறது. சா சாணக்கிய நீதி, அந்த சாணக்கிய நீதியானது வெற்றி உண்டாக்கட்டும் அதுக்கும். சரியா, அண்டு அந்த ஜயன காரியம் அப்படின்னா விஜய சம்பந்தமான என்ன ஒரு காரியமோ அதை யாவத் கிருத்வாச்ச சர்வம், அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த ஆரிய சாணக்கியனுடைய நீதிஹியானது பிரதிஹத பரபக்ஷா ஜெயதி அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஆசச் யுத்தம் எதுவும் நடக்கலை, யுத்தம் நடக்காமையே ஜெயகோஷணம் போட்டாச்சு அப்படிங்கிறதுனாலே காரணேன வினா காரிய சம்பவம் உங்களுக்கு விபாவனம் புரியுறதா? ஓகேவா? ஸோ வந்து இங்கே தான் அது இல்லாமல் ஒரு ஜெயகோஷனாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அவனோட நீதியானது இத்தனை வெற்றிக்கும் காரணம் எது அப்படின்னா, அவனுடைய நீதிங்கிறது தான் வெற்றிக்கு காரணம். சரியா, ஓகேவா, கிளியராக இருக்கா? மேலே படிக்கலாம். தாவத் சிரஸ்ய காலஸ்ய பிரியவயசியம் சமித்தார்த்தகம் பஷ்யாமி. ஓகே, அதாவது சமித்தார்த்தகம்னு ஒரு டெக்ஸ்டில் இருக்குது, சபித்தார்த்தகம்னு சில டெக்ஸ்டில் இருக்குது, அப்புறம் சுசித்தார்த்தகம்னு ஒரு டெக்ஸ்டில் இருக்குது. என்ன, ஸோ சமித்தார்த்தகம்னே வச்சுக்கலாம் நம்ம இதில், இதுதான் இருக்குது.
தாவச் சிரஸ்ய காலஸ்ய பிரியவயசியம் சமித்தார்த்தகம் பஷ்யாமி, என்னுடைய ஃப்ரெண்டான சமித்தார்த்தகனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறோம். பரிக்ரம்ய அவலோக்கிய பரிக்ரம்ய அல அவலோக்கிய ஏஷமே பிரியவயசிய சமித்தார்த்தக இத ஏவ உபசர்பம். இந்த சமதேனம் உபசர்பம். ஸோ வந்து இங்கேயே தான் வந்துட்டு இருக்கான். இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் மீ. ஸோ நான் வந்து அவங்கிட்ட நானும் போகிறேன் அப்படின்னு போகிறான். பிரவிஷ்ய சமித்தார்த்தக சந்தாபே தாரேஷானாம் கேஹோத்சவே சுகாயமானானாம் ஹிருதயஸ்திதானாம் விபவா விரஹே மித்ராணாம் தூனயந்தி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு விதமான பாட்ட பேதம், ஸ்லோகத்துக்கே ரெண்டு விதமாக இருக்குது. இங்கே வந்து இதில் வந்து இதான் கொடுத்துருக்கார், சந்தாபே தாரேஷானாம் கேஹோத்சவே சுகாயமானானாம் ஹிருதயஸ்திதானாம் விபவாக விரகே மித்ராணாம் தூனயந்தி. இதுதான் என்னோடய புக்கில் இருக்கிற இது. சரியா, என்ன அப்படின்னா, ஹிருதயஸ்திதானாம் மித்ராணாம் விரகே விபவாக தூனயந்தி, சந்தாபே தாரேஷானாம் கேஹோத்சவே சுகாயமானானாம் ஹிருதயஸ்திதானாம் மித்ராணாம் விரகே விபவாக தூனயந்தி. சந்தாபே தாரேஷானாம், தாரேஷகங்கிறது சந்திரன், தாரைகளுக்கு அந்த நட்சத்திரங்களினுடைய ஈசன் அந்த சந்திரன். சந்தாபே தாரேஷானாம், சந்தாபத் தருணத்தில், சந்தாபத்தில் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது எப்படி சந்திரன் ஒரு ஆஹ்லாதகனாக சந்திரன் இருக்கானோ அந்த மாதிரி இருக்கின்றவர்களும், கேகோத்சவே சுகாயமானானாம், வீட்டில் இருக்கிற உற்சவம் நடக்கிற உற்சவங்களில் ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறவாளும், அப்படி இருக்கின்ற ஹிருதயஸ்திதானாம் மித்ராணாம், மனதில் இருக்கக்கூடிய மனதை ஆக்கிரமித்து இருக்கின்ற மித்ரர்கள், அதாவது வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ மனசில் ரொம்ப இருக்கின்றான் அப்படின்னா வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். அவளுடைய விரகே, அவளுடைய ரஹிதே, அவள் இல்லாத தருணத்தில் விபவாகா தூனயந்தி, இப்போ இருக்கிற வெல்த்து எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கல. விதூனயந்தினா கேதத்தை கொடுக்கறது, கஷ்டத்தை கொடுக்கறது, புரியுறதா? ஸோ வந்து சந்தாபாய தாரேஷானாம் கேகோத்சவே சுகாயமானானா சமம், நான் சந்தோஷம் படும்போது அவன் வந்து என்கிட்ட ஜாலியாக வந்து ஒட்டின்டோம், அப்புறம் நான் கஷ்ட காலத்தில் என்னை விட்டுட்டு போகிற ஃப்ரெண்டு இல்லை, புரியுறதா? சாருதத்தன் இதில் மிர்ச்சக்கட்டிகத்தில் சொல்கிற மாதிரி தான், இதுலேயும் சந்தாபத்துலேயும் என்னோட இருக்கான், எனக்கு ஆஹ்லாதகத்துவனாக இருக்கான். கேகோத்சவே எனக்கு வந்து சுகமான இருக்கிற காலத்துலேயும் என்னோட வந்து ஹீ ஸ்பெண்ட்ஸ் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஹிருதயஸ்திதானாம், என்னுடைய மனசில் இருக்கின்ற மித்ராணாம் சுகிருதர்களினுடைய விரகே, அவளுனுடைய அசத்வே, அவ வியோகே, அவ இல்லாத தருணத்தில் எங்கிட்ட என்ன தான் பைசா இருந்தாலும் ஐ கெனாட் என்ஜாய் இட், புரியுறதா? அதனால் நம்மக்கிட்ட பல விதமான சொத்து இருந்தாலும் நல்ல வந்து ஒரு மித்திரர்கள் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்து இல்லை அப்படின்னா அதை அனுபவிக்க முடியாதுங்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து இந்த இடத்துல வந்து கடைசியில் வந்து ஹிருதயஸ்திதானாம் விபவாக விரகே மித்ராணாம் தூனயந்தி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு காவியலிங்கம் படி காமாட்சி. சமித்தார்த்தகா ஸ்ருதம் ச மயா மலையகேது கடகாத் பிரியவயஸ்யஹ சித்தார்த்தகஹ ஆகதஹ இதி ஏனம் அன்வேஷயாமி இதி பரிக்ராமதி விலோக்ய ஏஷ சித்தார்த்தகஹ. ஸ்ருதம் மயா மலையகேது கடகாத், மலையகேதுவினுடைய அவனுடைய அந்த இதுலேருந்து, சேனை இதுலேருந்து, பிரிய வயசியாக சித்தார்த்தக்காக ஆகதகான்னு ஸ்ருதம் மயா, அவன் சித்தார்த்தகன் வந்துட்டான் என்னால் கேள்விப்பட்டேன், கேள்விப்படப்பட்டது. தத் யாவது ஏனம் அன்வேஷயாமி, அவரை தேடுறேன், இது பரிக்ராமதி போகிறான் விலோக்கிய பார்த்துட்டு, ஏஷா சித்தார்த்தக்காக இங்கே இருக்கானே அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து வயசி அஸ்யா, ஸோ வந்து கதம் சமித்தார்த்தகா அவன்கிட்ட போட்டு, ஓ இவன் இங்கே இருக்கான், ரொம்ப சந்தோஷம் பிரிய வயசனை பார்த்தது, ஒன்றை பார்த்ததில் அப்படிங்கிறான். அந்யோன்யம் ஆலிங்கத, அந்யோன்யம் ஆலிங்கத, ரெண்டு பேரையும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான்.
சித்தார்த்தகஹ குதஹ முகம் குதஹ சுகம் ஏன த்வம் சிர பிரவாச பிரத்யாகதஹ அபி அத்ய நமே கேஹம் ஆகச்சசி. வயசிய குதோமே சுகம் ஏனத்வம் சிர பிரவாச பிரத்யாகதோ அபி. நீ ரொம்ப நாள் வெளியில போயிட்டு சொல்லு. இது வந்து சமித்தார்த்தகன் லைன் இல்லையா? எந்த சித்தார்த்தகன்னு போட்டு என்னோடதுல சமித்தார்த்தகன் தான் இருக்கு. குதோமே சுகம் எனக்கு எங்க சுகம் ஏனத்வம் சிரப்பிரவாச பிரத்யாகதோ அபி அத்ய நமே கிஹம் கேஹம் ஆகச்சசி. என் வீட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ வந்திருக்க. ஸ்டில் யூ ஹாவ் நாட் விசிட்டட் மீ. என் வீட்டுக்கு வரல நீ இன்னும். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எங்க சந்தோஷம் அப்படிங்கிறான். புரியுறதா? யூ ஷுட் ஹவ் விசிட்டட் மீ. இத்தனை நாளாக நீ வந்து என்னை பார்க்கலை. நீ எங்கேயோ ராஜகாரியத்தில் ஈடுபட்டு இருந்த, நீ வரல, இப்போ வந்துட்டு என்னை பார்க்க வரலையே அப்படிங்கிறான். சரியா? ம், மேலே. சித்தார்த்தகா பிரசீதது வயசியா திருஷ்டமாத்திரஹ ஏவ ஆரிய சாணக்கியேன அக்ஞப்தோஸ்மி யதா சித்தார்த்தக கச்ச இமம் பிரியோதந்தம் தேவஸ்ய சந்திரஸ்ரீயா நிவேதய. என்ன சந்தோஷமா இரு. திருஷ்டமாத்திர ஏவ என்னை பார்த்த உடனேயே சாணக்கிய ஆரிய சாணக்கியன ஆக்ஞப்தோ அஸ்மி. ஐ ஹவ் பீன் ஆர்டர்ட் பை ஆரிய சாணக்கியா. என்ன அப்படின்னா, யதா சித்தார்த்தக கச்ச நீ போ, இமம் பிரியோதந்தம் தேவஸ்ய சந்திரஸ்ரீயே ஸ்ரீயே நிவேதய இதி. இந்த நல்ல குட் நியூஸை நீ போய் வந்து சந்திரகுப்தன் கிட்ட சொல்லு. ததஹ ஏதஸ்மை நிவேத்ய ஏவம் அனுபூத பார்த்திவ பிரசாதோ அகம் பிரிய வயசியம் பிரேட்சித்தும் தவைவ கேகம் லலிதோஸ்மி. ஸோ ததஹ அதுக்கப்புறம் ஏதஸ்மை நிவேத்ய இந்த சந்திரகுப்தனுக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஏவம் அனுபூத பார்த்திவ பிரசாதோகம் ராஜாவை பார்த்த ஒரு சந்தோஷத்தை அனுபவித்துவிட்டு பிரிய வயசியம் பிரிய ரொம்ப பிரியமான தோழனான உன்னை பிரேட்சித்தும் தவைவ கிரக கேகம் சலித்தோஸ்மி. உன்னுடைய வீட்டுக்கே தான் நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். மேலே. சமித்தார்த்தக வயசிய யதி மே ஸ்ரோதவியம் ததஹ கதைய கிம் தத் பிரியம் பிரியதர்ஷனஸ்ய சந்திரஸ்ரீயோ நிவேதிதம். ஸோ வந்து என்ன, வயசிய எதிமே ஸ்ரோத்தவியம் நான் கேட்கணும், கேட்கக்கூடிய விஷயமாக இருந்தது என்றால் பவ ஸ்ரோத்தவியம் பவதி எதி மே ஸ்ரோத்தவியம் பவதி நான் கேட்க உகுந்த சமாச்சாரமாக இருந்ததுன்னா ததஹ கதைய சொல்லு கிம் தத் பிரியம் பிரியதர்ஷனாய சந்திரஸ்ரீயே நிவேதிதம். என்ன மாதிரியான ஒரு பிரியமான விஷயம் அந்த சந்திரகுப்தன் கிட்ட உன்னால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறான். புரியுறதா? என்ன விஷயங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லாமல் என்னால் ஏன்னா ராஜகாரியம் இல்லையா, அதனால் வந்து அந்த தே வில் மெயின்டைன் தட் இது சீக்ரெட். நான் என்னால் கேட்கக்கூடிய விஷயமாக இருந்ததுன்னா எனக்கு வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான் அந்த சமித்தார்த்தகன். மேலே. சித்தார்த்தக வயசியா கிம் தவாபி அகதிதவ்யம் அஸ்தி ம் கிம் தவாபி அகதித்தவியம் இருக்குது, இங்கே வந்து அஸ்ரோத்தவியம்னு இருக்கு எனக்கு. கிம் தவாபி அஸ்ரோத்தவியம் அஸ்தி கிமபி ஒன்னால் கேட்கக்கூடாது அப்படிங்கிறமான விஷயம் ஏதாவது இருக்கான்னு தத் நிஷாமைய கேட்டுக்கோ அப்படிங்கிறான். அஸ்தி தாவத் சாணக்கிய நீதி மோஹித மதினா மலையகேது ஹதகேன நிஷ்காசிய ராட்சசம் ஸோ வந்து என்ன அப்படின்னா கிம் அதாவது அஸ்தி தவ சாணக்கிய நீதி மோஹித மதினா சாணக்கியனுடைய நீதி என்கிற ஒரு விஷயத்தை நீத்தினா அந்த நீத்யா மோஹித மதிஹி நீதியினால் மோகம் செய்தப்பட்ட மோகிக்கப்பட்ட புத்தியோடு இருக்கின்ற மலையகேது ஹதகேன மலையகேதுவினால் மலையகேதுவினால் நிஷ்காசிய ராட்சசம் ராட்சசனானவன் வெளியில் அனுப்பப்பட்டான். மேலும் என்ன,
சித்திரவர்ம பிரமுகாக பிரதானாக பஞ்சபார்த்திவாக ஹதாக. சித்திரவர்ம முதலிய ஐந்து ராஜாக்களும் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்றான் மேல. அசமீக்ஷ்ய காரியேஷு காரியேஷு ததா அசமீக்ஷ்ய காரியேஷு துராச்சாரஹ இதி உஜ்ஜித்வா மலேகேது ஹதக பூமின் குஷலதயா பயவிலோல சேஷ சைனிக பரிவாரேஷு சபயம் பிரஸ்திதேஷு பார்த்திவேஷு ஸ்வகம் விஷயம் நிர்விண்ண ஹிருதயேஷு சகல சாமந்தேஷு பத்ரபட புரதத்த டிங்கராத பலகுப்த ராஜசேன பாகுராயண ரோஹிதாக்ஷ விஜயவர்ம பிரமுகைஹி சம்யம்ய ததா அசமீக்ஷ்ய காரியேஷு, அதாவது யோசிக்காம செஞ்ச காரியம். ஓகே, துராச்சாரம் இதி உஜ்ஜித்வா மலேகேத்து கடக பூமிம் குஷலதாயை பய விலோல சேஷ சைனிக பரிவாரேஷு, எனக்கு இதான் இருக்குது என் டெக்ஸ்டில். ஸ்வகம் ஸ்வகம் விஷயம் விஷயம் சபயம் பிரஸ்திதேஷு பார்த்திவேஷு நிர்விண்ண ஹிருதயேஷு சகல சாமந்தேஷு பத்ரபட புருஷதத்த ஹிங்கராத பலகுப்த ராஜசேன பாகுராயண ரோஹிதாக்ஷ விஜயவர்ம பிரமுகைஹி சம்யம்ய கிரகிதா மலையகேது. மலையகேதுவானவன் இவாளால் கேப்சர் பண்ணப்பட்டான். எப்படி அப்படின்னா, ததா அசமீக்ஷ காரியேஷு துராச்சாரம் இதி உஜ்ஜித்வா மலையகேத்து கடக பூமி. அதாவது இது வந்து ரொம்ப ஒரு யோசித்து பண்ண விஷயம் இல்லை, யோசிக்காமல் வந்து பண்ண ஒரு விஷயங்கிறதுனால இந்த ராஜாக்கள் எல்லாரும் என்ன பண்ணா அப்படின்னா, மலையகேத்து கடக பூமியும் தியக்துவா. மலையகேத்துனுடைய கடகம் அப்படிங்கிறது அவனுடைய அந்த டென்ட்டு கொட்டாயம் ஒரு சேனை, அதை விட்டுட்டு அதை தியக்துவா உஜ்ஜித்வா என்ன அப்படின்னா, குஷலதாயை தன்னுடைய வெல்ஃபேருக்கோசரமும் தன்னுடைய நாட்டுக்கோட வெல்ஃபேருக்கோசரமும்னு வச்சுக்கலாம். பய விலோல சேஷ சைனிக பரிவாரேஷு, பய விலோல பயத்தினால விலோலம் விலோலானி அப்படிங்கிறது எல்லாரும் ஓடி போயிட்டா, ப்ளஸ் பயத்தினால ஓடிப்போன அந்த சேனைகள், அதாவது இந்த மாதிரி மற்ற அஞ்சு ராஜாக்களை இந்த மலையகேத்து வித்தவுட் எனி ஹேவிங் அ செகண்ட் தாட் கொண்டுட்டான். அதனால் அவனுடைய சேனைகள் வந்து பய விலோல சேஷ சைனிக பரிவாரேஷு, அந்த பயத்தினால ஓடப்பட்ட சேனைகளோடு கூட என்ன அப்படின்னா, இந்த ராஜாக்களும் அந்த ரக்ஷகசா அந்த இதோட அவளுடைய அந்த பரிவாரேஷு தன்னுடைய அந்த சைனிக பரிவாரேஷு ஸ்வகம் ஸ்வகம் விஷயம் சபயம் பிரஸ்திதேஷு பார்த்திவேஷு, அவாவா தன்னுடைய நிஜம் ராஜ்யத்துக்கு போகிறான். விஷயங்கிறது இங்கே ராஜ்யம். கதேஷு பார்த்திவேஷு பூபாலர்களுக்குள்ள யார் யார் அவாளாம் அப்படின்னா, பத்ரபட புருஷதத்த ஹிங்குராத பலகுப்த ராஜசேன பாகுராயண ரோஹிதாக்ஷ விஜயவர்ம பிரமுகைஹி, இவா எல்லாரும் அவனை விட்டுட்டு போகிறாங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுனால அந்த மலையகேத்துவினுடைய கட்டகத்தை உஜ்ஜித்வா தங்களுடைய, ஏன்னா இப்போ வந்து மலையகேத்து பட்சத்துக்கு இவளால் போக முடியல, ஏன்னா ஆல்ரெடி அந்த அஞ்சு ராஜாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னா, தனக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் என்ன வேணால் நடக்கலாம்ங்கிற ஒரு பயம் ஒன்று. இன்னொன்று எப்படின்னா, இந்த அஞ்சு ராஜாக்களை கொன்னதுனால மலையகேத்துனுடைய பவர் இஸ் ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக போயிடுது. இப்போது அகெயின்ஸ்டாக இன்னும் சாணக்கியனுக்கு அகெயின்ஸ்டாக போனோன்னு இவா யோசிக்க மாட்டாள், ஏன்னா இவா எல்லாருமே தே மேபி பிலாங்கிங் டு சாணக்கியா, சரியா? அதனால் அவள் வந்து தன்னுடைய சேனைகளை தன்னுடைய ராஜ்யங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி இவன் பண்ணதுனால அந்த நிர்விண்ண ஹிருதயேஷு சகல சாமந்தேஷு அதுக்கு அந்த ராஜாக்களுக்குள்ளே யாருன்னா இவாளாம், இந்த பத்ரபட புருஷதத்த இவாளாம், இவா எல்லாரும் சேர்ந்து சம்யம்ய மலையகேது கிரகிதா, மலையகேதுவானவன் இவர்கள் அனைவராலையும் பிடிக்கப்பட்டான், சரியா? அதனால் இப்போ மலையகேது அரெஸ்ட் ஆயாச்சு. இன்னும் போர் சண்டை கிண்டெல்லாம் ஒன்றுமே வாள் இல்லை ரத்தம் இல்லை இருந்தாலும் வெற்றி அந்த மாதிரி. என்ன சரியா மேலபடி வயசிய பத்ரபட பிரமுகாக கிள தேவசிய சந்திரகுப்தசிய அபரக்தாக
மலையகேதும் சமாஸ்ரிதாஹ இதி லோகே மந்திரியதே தத் கிம் நிமித்தம் குகவிகிருத நாடகஸ்ய இவ அன்யம் அந்யத் அந்யன் முகே அந்யத் நிர்வகணே நிர்வகணே ஸோ வந்து என்ன அப்படின்னா வயசிய பத்ரபட பிரமுகாக கிள தேவாத்து சந்திரகுப்தாத்து அபரக்தாக மலையகேத்தும் சிரமாஸ்ரிதாக இது லோகே மந்திரியதே இவன் சொல்கிறான் எதுக்கு இந்த மாதிரி மலையகேத்து பண்ணான் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா பத்ரபட பிரமுகர்கள் வந்து சந்திரகுப்தனை அபரக்தாக சந்திரகுப்தன் கிட்டேந்து பிரிஞ்சு அவள் வந்து மலையகேத்தும் சமாஸ்ரிதாக மலையகேத்துவை அடைந்து விட்டார்கள்னு தானே நான் லோகோக்தி கேட்டேன் தத் கிம் நிமித்தம் எந்த காரணத்துக்கோசரம் இந்த மலையகேத்துவானவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் இந்த மாதிரி பண்ணிட்டான் இந்த பத்ரவட்ட பிரமுகர்கள் இவா யாரையும் நம்பாமல் ஏன் இந்த மாதிரி ஒரு 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 ரியாக்ஷனுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இவா எல்லாரும் அவளை அண்டின்ருக்கா திருப்பி அவளே ஏன் வந்து மலையகேத்துவை வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒன்று புரியுறதா அது வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி வந்து கூகவி கிருதா கிருத நாடகஸ்ய இவ அந்யத் முகேன அந்யத் நிர்வகணே ஸோ வந்து என்ன எப்படி வந்து ஒரு கூகவி நல்ல கவியானவன் என்ன பண்ணுவான் முகசந்தியில் வந்து என்ன பிளாட்டை வச்சு ஆரம்பிக்கிறையோ நிர்வகண சந்தியில் அதை வச்சுன்னு முடிப்பான் அதுதான் வந்து ஒரு சுகவியினுடைய காரியம் உத்கிருஷ்டமான ஒரு கவி வந்து எந்த பிளாட்டை குறித்து கதையை ஆரம்பிக்கிறானோ அந்த பிளாட்டை குறித்து கடைசி வரைக்கும் போய் நிர்வகணத்தில் முடிப்பான் கூகவிங்கிறது என்ன அப்படின்னா காவியம் யாருக்கு எழுது தெரியலையோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கவியானவன் ஒரு நாடகம் எழுத யாருக்கு தெரியலையோ அப்படி இருக்கிற ஒரு கவியானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முகசந்தியில் எதையோ ஒன்றத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது ஒரு பிளாட்டை நிர்வகண சந்தியில் தான் உங்களுக்கு உபசம்ஹாரம் அந்த உபசம்ஹாரத்தில் வேற ஏதோ ஒன்றத்தை சொல்லி முடிக்கிறது இந்த மாதிரி விருத்தமாக முகசந்திக்கும் நிர்வகண சந்திக்கும் கனெக்ஷன் கொண்டு வரவன் குகவி ஸோ அந்த மாதிரி இந்த இடம் ஆயிடுதே அப்படிங்கிறான் புரியுறதா உங்களுக்கு மேலே சொல்லு படி சித்தார்த்தக வயசிய தேவகத்யா இவ அஸ்ருகத்யை நமஸ் நமஹ ஆரிய சாணக்கிய நித்யை ஸோ வந்து என்ன அப்படின்னா வயசிய தெய்வகத்தியா இவ அஸ்ருதகத்தியை அதாவது எப்படி வந்து ஒரு பாக்யம் ஒரு தெய்வம் ஒரு நமக்கு என்ன தலையில் எழுதியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாதோ அது வந்து எப்படி அதனால் அதே மாதிரி அந்த தெய்வகத்தியா இவ இந்த அந்த தெய்வகதி போலவே அஸ்ருதகத்தியை நமக ஆரிய சாணக்கிய நீத்தியை அவன் அந்த சாணக்கிய நீத்திங்கிறது என்ன அப்படின்னா அஸ்ருதகதி அவன் என்ன பண்ண போகிறான் அவனுடைய நெக்ஸ்ட்டு அவனுடைய மூவ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதே யாருக்குமே தெரியாது அது வந்து எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா தெய்வகத்தியோட கம்பேர் பண்ணுறார் எப்படி வந்து ஒரு தெய்வகதிங்கிறது நம்ம சாதாரண மனுஷாளுக்கு வந்து அடுத்தது என்ன அந்த பாக்கியத்தினுடைய கதிங்கிறது என்னங்கிறது தெரியாதோ அதே மாதிரி அஸ்ருதகத்தியை எந்த கதிங்கிறது அந்த ஆரிய சாணக்கியனுடைய அந்த நீதிங்கிற ஒரு கதிங்கிறது என்னன்னே தெரியாது அஸ்ருதம் புரியுறதா அதுக்கு நமஸ்காரம் அப்படிங்கலாம் மேலே சமிதார்த்தகா ததஸ்ததஹ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் சித்தார்த்தகா ததஃப் பிரபிருதி சாரசாதன சமேதேன இதஹ நிஷ்கிரம்ய ஆரிய சாணக்கியேன பிரதிபன்னம் சகல ராஜலோக சகிதம் அசேஷம் லேச்சவனம் ஸோ வந்து என்ன அப்படின்னா சாரசாதனம் அப்படின்னாலே அந்த சண்டைக்குண்டான சாரம்னாலே பெஸ்ட்டு நன்னா இருக்கிற சாதனங்கள் அந்த போர்க்களத்துக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் வேணுமோ சாமக்ரிகள் எல்லாத்தையும் எடுத்துண்டு அந்த ஆரிய சாணக்கியனானவன் பிரதிபன்ன ராஜலோகம் அசேஷம் லேச்சபலம் அந்த சாணக்கியனானவன் ரொம்ப அதி உத்தமமான அந்த போர்க்களத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த சாமக்ரிகளோட கூட இங்கேருந்து பிரஸ்தாபம் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா சமஸ்தமான அந்த சத்ரு பலத்தை அதனுடைய சேனாபதி அதனுடைய ராஜபலம் எல்லாத்தையும் தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வந்துவிட்டார்
புரியுதா? அம்லேச்ச பலம்ங்கிறது இங்கே மலையகேதுவனுடைய பலம். அதை எல்லாத்தையும் தனக்கு அதீனமாக அசேஷம்னா ஒன்று கூட மீதி வைக்காமல் ராஜலோகம் எல்லாத்தையும் தனக்கு அதீனமாக கொண்டு வந்துவிட்டார் சாணக்கியர் அப்படின்னு. மேலபடி சமித்தார்த்தகா வயசிய குத்திர தத்து எப்படி அது அப்படிங்கிறான். சித்தார்த்தகா எத்திர ஏதே அதிசய குருகேண தான தர்ப்பேண தந்தின ச ஜல ஜலத நீலா உத்ரமந்தோ நதந்தி கஷா பிரஹார பயேன ஜாத கம்போத்தரங்காக கிரகீத ஜயன சப்தாக சம்பதந்தி துரங்காக. ஸோ வந்து என்ன அப்படின்னா அதிசய குருகேன தான தர்ப்பேன தந்தினக, இந்த தந்திக்கள், தந்திங்கிறது யானைகள் இல்லையா, அதிசய குருகேன ரொம்ப நல்ல பெருத்த அந்த யானைகள் தன்னுடைய தானத குருக்கேன தானதர்ப்பேனா சாரி அதிசய அதிசய குருக்கேன தானதர்ப்பேன தன்னுடைய அந்த அந்த தானம்ங்கிறது இங்கே அந்த அந்த மதஜலம், அதனுடைய அத மதஜலம் ஒழுகிறதே ஒழுகிறதுங்கிறதே ஒரு தர்ப்பக அந்த யானைகளுக்கு, தானையேவ தர்ப்பக. அந்த ஏன்னா எந்த மதஜலம் யானைகளுக்கு மதஜலம் ஒழுகிறதோ அவைகள்லாம் உத்கிருஷ்டமான யானைகளில் யானை வெரைட்டியில் சேர்ந்துடும் சரியா. ஸோ அப்படி இருக்கிற தந்தினக யானைகள், யானைகளினுடைய யானைகளானது சஜல ஜலத லீலாம் உத்வகந்தக தந்தினக, அதுக்கு தந்தினகக்கு அட்ஜெக்டிவ் அட்ஜெக்டிவ் சஜல ஜலத லீலாம், லீலாம் இல்லைனா நீலாம், சஜலம் ஜலத்தோடு இருக்கின்ற ஜலதக மேகங்கள், அந்த மேகங்களுக்கு என்ன ஒரு லீலாம் இருக்குமோ, லீலாங்கிறது இங்கே எடுத்துட்டேன்னா நீலாம்னா கருப்புங்கிறது, எப்படி வந்து ஒரு மேகமானது தண்ணியோடு இருக்கும்பொழுது கருத்து காணப்படுமோ அதுபோல கருப்பாக இருக்கின்ற யானைகள்ங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்தது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஜலத ஐ மீன் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறேன், ஜல ஜலத லீலாம்க்கு நீலாம்க்கு பதிலாக லீலாம்னு இருந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. லீலாங்கிறது என்ன அப்படின்னா எப்படி வந்து அந்த மேகங்கள் வந்து தண்ணியோடு இருக்கும்பொழுது அவைகள் கர்ஜந்தி அப்புறம் வர்ஷந்தி, இது ரெண்டுமே அவைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த யானைகள் இந்த மேகங்களைப் போல ஒரு லீலையை வச்சுட்டுருக்கு அப்படின்னா எப்படி வந்து மேகங்கள் தண்ணி ரொம்பும்போது அவைகள் கர்ஜிக்குமோ மழையை வர்ஷிக்குமோ அதேபோல் இந்த யானைகளானது யானைகள் எவைகள் மேகங்களுடைய கரு மேகங்களைப் போல் தண்ணி ரொம்பிய மேகங்களைப் போல் இருக்கின்றன அப்படின்னா இந்த யானைகளும் கர்ஜிக்கின்றன, அது அதனுடைய இதுலேருந்து மதஜலம் வர்ஷந்தி. புரியறதா? அந்த தான தர்ப்பங்கிறது ஒழியறது. அப்படி இருக்கிற அந்த தந்தினா நதந்தி. புரியறதா உங்களுக்கு? மேலும் என்ன அப்படின்னா கஷா பிரகார பயேன ஜாதகம்பாக துரையந்தக கிரகீத ஜயன சப்ஜாகா சம்பத்தியந்தே துரங்காக. மேலும் அந்த குதிரைகள் யானைப்பட சொல்லியாச்சு, குதிரைகள் எப்படி இருக்குது அப்படின்னா கஷா பிரகர பயேன, அந்த கஷாங்கிறது அந்த வெப்பு அந்த இது அது பேர் என்ன சொல்வேன் அடிக்கிறது சாட்டை, அதனால் வந்து அந்த கஷா பிரகர பயேன பிரகார பயேன அந்த கஷா வந்து அதனுடைய அடி பிரகாரம் தன் மேலே விழுந்துருமோங்கிற ஒரு பயத்தினால் ஜாதகம்பாக நடுங்கப்பட்டவர்களான அந்த துரங்காக துரையந்தக வேகமாக போய்கொண்டு கிரகீத ஜயன சஜ்ஜாக சம்பத்தியந்தே. மேலும் என்ன அப்படின்னா அந்த ஜயன சப்தங்கிறது அந்த ஜெயசப்தத்தினுடைய நாதம் அவள் அந்த குதிரைகளுக்கு கேட்கறதான், அதனால் அவளாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா நல்ல சன்னத்தாக பவந்தி அந்த அஸ்வாகா. புரியறதா? சம்பத்தியந்தேங்கிறத இடத்துல இங்கே வந்து சம்ப்ளவந்தே நல்லா மேலே நல்லா குதிச்சு குதிச்சு ஓடுறது அந்த குதிரைகள். அதில் ஜாதகம்ப உத்தரங்காகான்னு ஒரு வருஷன் இருக்குது. ஜாதகம்பக அந்த அந்த கஷா பிரகார பயேன ஜாதகம்பாக அந்த கஷாவினுடைய பிரகாரம் அந்த இதனுடைய கஷையனுடைய அடி தம் மேலே விழுந்துருமோங்கிற ஒரு பயத்தினால அந்த குதிரைகள் நடுங்கி கொண்டு தரங்கங்கள் எப்படி வேவ்ஸ் அப்படியும் மேலே மேலுமாக வருமோ அந்த மாதிரி எழுந்து எழுந்து வர்றது போகிறது ஃபாஸ்ட்டாக போகிறது அந்த ப்ளவந்தே எத்தியர்த்தக சம்ப்ளவந்தே. அப்படியே வந்து அந்த இவைகள் குதிச்சு குதிச்சு ஓடுகின்றன அந்த குதிரைகள்.
அந்த மாதிரி ஒரு சேனையை எடுத்துட்டு அந்த சாணக்கியனானவர் இங்கேருந்து புறப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக இருக்கா உங்களுக்கு? சமித்தார்த்தக வயசிய ஏதத் தாவத் திஷ்டது ததா சர்வலோக பிரத்யக்ஷம் உஜ்ஜிதாதிகார ஸ்தித்வா ஆரிய சாணக்கியா கிம் புனரபி ததேவ மந்திரிபத மாறுடா. ஆ, வயசிய ஏத்தத்தாவ திஷ்டது, இது இருக்கட்டும், நீ சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். சர்வலோக பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் உஜ்ஜித்வா அதிகாரக, எல்லாருக்கும் முன்னாடி அவர் அதிகாரத்தை விட்டார். அப்படின்னா சாணக்கியனுடைய அதிகாரமானது சந்திரகுப்தனும் சாணக்கியனும் பிரிஞ்சிட்டாங்கிறது தானே இப்போது பிக்சரை எல்லாருக்கிட்டேயும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற அந்த மாதிரி ஸ்தித்துவாக இருந்துட்டோ ஆரிய சாணக்கியா கிம் புனரப்பி ததேவ மந்திரிபதம் ஆறுடாக, திருப்பியும் வந்து அவர் மந்திரிபடம் எடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கு புறப்பட்டுட்டாரா அப்படின்னு கேட்குறான் இந்த சுசித்தார்த்தகன். இந்த சுபித்தார்த்தகன் அவர் வேணும், சமித்தார்த்தகன். ஆ, படி. சித்தார்த்தக அதிமுக்தா அசி இதானீம் துவம் யதா அமாத்திய ராட்சசேனாபி அனவகாஹித பூர்வம் ஆரிய சாணக்கிய சரித்தம் அவகாஹித்தும் இச்சசி. ஆ, ஸோ அதிமுக்தோ முக்தோசி இதானிம் துவம், நீ பாவம் பா ரொம்ப இன்னோசெண்டாக இருக்க என்ன அப்படின்னா, எது அமாத்திய ராட்சசேனாப்பி அனவகாஹித பூர்வம் ஆரிய சாணக்கிய சரித்தம் அவகாஹித்தும் இச்சசி. சாட்சாத் ராட்சசனாலேயே அவகாஹிதம் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் அவனுக்கே இல்லாத ஒரு விஷயத்தை, அவனே புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை அப்படிப்பட்ட ஆரிய சாணக்கியனுடைய புத்தியை நீ அவகாஹித்தும் இச்சசி, நீ அவகந்தும் இச்சசி, நீ புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியே அப்படிங்கிறான். புரியுறதா? ஆ, இது வந்து எது அமாத்திய ராட்சச என்னங்கிறதுலேருந்து இஆர்சி போட்டுக்கோங்க மேலே. என்ன அந்த தஸ்மின் பய விலோலே அப்படின்னா, இந்த இடத்துல பய விலோலம்ங்கிறது பயந்தாங்கிற அர்த்தம் இல்லை, ஒரு என்ன சொல்கிற ஒரு 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 பிரளய கால சப்தம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி இருக்கிற வர்த்தமானே அது இன்க்ரீஸ் ஆகிற தருணத்தில் இந்த மலையகேதுவினுடைய கட்டகத்திலிருந்து இவர் வந்து நிஷ்காமிய வெள்ள வந்துட்டோ உதும்பர நாமதேயேன சரேண அனுசந்தியமான, உதும்பரன்னு பெயருள்ள ஒரு சரணோடு கூட இந்த ராட்சசனானவர் பாடலிபுத்திரம் ஆகத்தக வந்துட்டார் அப்படின்னுட்டு ஆரிய சாணக்கியஸ்ய நிவேதம், சாணக்கியாய நிவேதித்தம், ஆரிய சாணக்கியருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஆனது வந்தது மேலே. சமித்தார்த்தக வயசியா ததா நாம அமாத்திய ராட்சசா நந்தராஜ்ய பிரத்யானயனே கிருத வியவசாய நிஷ்கிரமிய சாம்பிரதம் அகிருதார்த்த புனரபி இதம் பாடலிபுத்திரம் ஆகதா ஏவ. ஸோ என்ன அப்படின்னா, ததா நாம, ஸோ நீ சொல்கிறது என்ன அப்படின்னா, அமாத்திய ராட்சசனானவர் நந்தராஜ பிரத்யானயனே கிருத வியவசாய, அந்த நந்த ராஜ்யத்தை திருப்பி கொண்டு விடணும், நந்தனுடைய எம்பையரை திருப்பி மலையகேத்துவை வச்சு திருப்பி பின் கொண்டு வந்துடணும்னு நினச்ச அதில் கிருத விவசாய ஈடுபட்ட ஒரு காரியத்தோடு இருந்த அந்த ராட்சசானவர் நிஷ்கிரமிய அதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியாமல் சாம்பிரத்தம் இப்பொழுது அக்ருதார்த்த ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல்லாக புனரபி இதம் பாட்டலிபுத்திரம் ஆகத, இந்த பாட்டலிபுத்திரத்துக்கே திரும்பி வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறான். புரியுறதா மேலே? சித்தார்த்தக வயசிய தர்க்கயாமி சந்தன தாச ஸ்னேகேன, அதாவது புனரப்பி இதம் பாடலிபுத்திரம் கதமாகத்தகன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு இதோட போனவர் தன்னுடைய ஹீஸ் நாட் சபலக, அவர் வந்து அவருடைய காரியம் சபலமாகாமல் நிஷ்பலத்தோடு இஸ் ஹவு ஹி ஹஸ் கம் பேக் டு பாடலிபுத்திரம்னு கேட்குறோம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஹிம் டு கம் பேக் டு பாடலிபுத்திரம்னு கேட்குறான். அதுக்கு பதில் வந்து வயசிய சந்தனதாச ஸ்னேகேன இது தர்க்கயாமி, சந்தனதாசன் கிட்ட இருக்கிற ஒரு மைத்ரி பாவத்தினால நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான் மேலே. சமித்தார்த்தக வயசிய
சந்தனதாசஸ்ய மோக்ஷமிவ பிரேக்ஷித்ய. ஐ திங்க் சந்தனதாசனை விட்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ம் சமி சித்தார்த்தக குதஹ அஸ்ய அதன்யஸ்ய அதன்யஸ்ய மோக்ஷஹ. அவனுக்கு எங்க அந்த அதன்யனுக்கு எங்க மோக்ஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிறான். சா கலு சாம்பிரதம் ஆரிய சாணக்கியஸ்ய ஆக்ஞப்த்யா துவாபியாம் அவாபியாம் வத்தியஸ்தானம் பிரவேசிய வியாபாரிதவ்யா. இப்போ வந்து சாம்பிரதம், இப்போ வந்து எனக்கு என்ன ஆர்டர்னா சாணக்கியஸ்ய ஆக்ஞப்த்யா, சாணக்கியனுடைய ஆர்டர்னால் துவாபியாம் அவாபியாம் நம்ம ரெண்டு பேராலேயும் வத்தியஸ்தானம் பிரவேசிய அவனை வந்து அந்த சந்திரதாசனை வத்தியஸ்தானத்துக்கு ஆசிண்டு போய் வியாபாரிதவ்யா நானும் நீ தான் கொண்டானோ அவனைங்கிறான் மேலே. ம் சக்ரோதம் சக்ரோதம் கிம் ஆரிய சாணக்கியஸ்ய காதக ஜனஹ அன்யோ நாஸ்தி யேன வயம் ஈதிருஷேஷு நியோஜிதாஹ அதி நிருசம்சேஷு நியூகேஷு. ஸோ வந்து என்ன கோபத்தோட கிம் ஆரிய சாணக்கியஸ்ய காதக ஜனஹ அன்யஹ நாஸ்தி ஏன ஆவாம் ஈதிருஷேஷு அதி நிருசம்சேஷு நியோகேஷு நியோஜயதி. அவருக்கு வந்து வேறு யாருமே கிடைக்கலையா இந்த காரியம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அதி நிருசம்சேஷுனா ரொம்ப ஒரு குரூயலான ஒரு காரியத்துக்கு, கொடூரமான ஒரு ஒருத்தரை கொல்றதுங்கிற ஒரு கொடூரமான காரியத்தில் ஒன்றையும் என்னையும் நியோகம் பண்ணியிருக்காரு, அவருக்கு வேறு ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறான் மேலே. சித்தார்த்தகா வயசிய கோ ஜீவலோகே ஜீவிதுகாமஹா ஆரிய சாணக்கியஸ்ய ஆக்ஞப்திம் பிரதிகூலயதி ததேஹி சண்டால வேஷதாரிணௌ பூத்வா சந்தனதாசம் வத்யஸ்தானம் நயாவஹ. ஸோ வந்து வயசிய ஜீவலோகே கஹ ஜீவித்து காமஹ, இந்த இந்த உலகத்தில் உயிரோட ஆசையாக உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுற எந்த ஒரு மனுஷனானவன் ஆரிய சாணக்கியஸ்ய ஆக்ஞப்தியும் பிரதிகூலயதி, ஆரிய சாணக்கியனுடைய ஆக்ஞியாக்கு அகைன்ஸ்டாக போவான். உயிரோட இருக்கணும்னா அவன் சொல்கிறத பண்ணியானோம். ஸோ அதனால் நீ உன் கோபத்தெல்லாம் இங்கே காமிக்காதன்னு அர்த்தம். ம் தது ஏகி சண்டால வேஷதாரினோ பூத்வா சந்தனதாசம் வத்தியஸ்தானம் நயாவாக. சண்டால வேஷம் போட்டுண்டு நம்ம வந்து இந்த சந்தனதாசனை வந்து வத்தியஸ்தானத்துக்கு அழிச்சுண்டு போகலாம் அப்படின்னு. இது பிரவேசகங்கிறது உங்களுக்கு வந்து என்னது விரத்தவர்த்திஷியமானாம் கதாம்சானாம் நிதர்ஷக சங்கேபார்த்தஸ்து விஷ்கம்பக மத்தியபாத்திர பிரயோஜிதா. ஸோ வந்து இது வந்து நீச்ச பாத்திர பிரயோஜிதம் இந்த இது பிரவேசகங்கிறது இல்லையா. ம் பிரவேசக ஆமாம் ஓகேவா.